எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். விஏபி டூ ஸ்கிரிப்ட் பண்ண உடனேயே நான் ஸ்கிரிப்ட் புக் சவுந்தரேட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போதே நான் சொன்னது, இந்த படத்தோட பெஸ்ட் ரிசல்ட் ஒன் அளவுக்கு இல்லை பட் நல்லாயிருக்கு, இதுவாக தான் இருக்கும்னு நாங்கள் டே ஒன்லேருந்தே ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு தான் அந்த ரெஸ்பான்ஸுக்கு தான் நாங்கள் வந்து ஒர்க் டுவர்ட்ஸ் இட். பிகாஸ் ஒன் வந்து கல்ட் கிளாசிக் சக்ஸஸ், ஸோ நோ மேட்டர் வாட் வி டூ டெஃபினட்டாக வந்து கம்பேரிசன் இருக்க தான் போகுது. படமாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டெஃபினட்டாக கம்பேரிசன் இருக்கும். கம்பேரிசன் இருக்கும்போது எப்பவுமே முதல்ல என்ன வந்ததோ அதுதான் இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரியே தெரியும். ஒரு ரீமேக் படம் பண்ணுற மாதிரி தான், ஒரு படம் ரீமேக் பண்ணுறோன்னா என்ன இருந்தாலும் ரீமேக்கில் நடித்தவங்க தான் பெட்டராக நடித்த மாதிரி இருக்கும். ரீமேக்கில் இருந்தது தான், ஐ மீன் ஒரிஜினலில் இருந்தது தான் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த படத்தில் நிச்சயமாக அந்த கம்பேரிசன் இருக்கும்னு தெரியும். அதுக்கு டே ஒன்லேருந்தே ப்ரிப்பேராக தான் இருந்தோம். டெஃபினட்டாக இந்த படத்துக்குன்னு ஒரு சக்ஸஸ் மைண்டில் வச்சுருந்தோம். பட் அதை தாண்டி காட் ஹாஸ் பீன் வெரி கைண்ட் டு அஸ். கடவுள் அருளால் மக்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. அவங்க குடும்பத்தோடு வந்து படம் பார்க்குறாங்க. குழந்தைகள், பெண்கள் எல்லோரும் எங்கேயுமே ஒரு சின்ன முகம் கூட சுளிக்காமல் என்ஜாய் பண்ணுறாங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது சொல்கிறோம், நல்ல விஷயம் சொல்கிறோம், பாசிட்டிவிட்டி இருக்குது படத்தில். வி ஆர் ஸ்ப்ரெட்டிங் பாசிட்டிவிட்டி த்ரூ திஸ் ஃபில்ம். ஐ பிலீவ் இன் தட். என்றைக்குமே பாசிட்டிவிட்டிக்கு ஒரு பவர் இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு ஒரு அம்மா வேல்யூ என்ன, ஒரு அப்பா, ஒரு அம்மா இல்லாத வீட்டில் ஒரு அப்பா தாயாகவும் இருக்கணும், தந்தையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற அவரோட அந்த வேல்யூஸ் என்ன. ஒரு அப்பா ஒரு டைமுக்கு மேலே ஒரு மகனுக்கு நண்பனாக எப்படி இருக்கணும், ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு மகன் எப்படி அப்பாவாக மாறணும் அப்படிங்கிற மாரல்ஸ் என்ன. ஒரு ஆணும் பெண்ணும் சமம், ஒரு பெண் ஒரு பெண்ணை என்ன சொல்கிறது, இந்த படத்தோட ஆப்வியஸ் கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா அந்த பெண் கிளைமேக்ஸில் தோக்கணும், அந்த ஆண் ஜெயிக்கணுங்கிறது தான் ஆப்வியஸ் கிளைமேக்ஸாக இருக்கும். அது இருக்கக்கூடாது, பெண்ணும் ஆணும் சமம் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த கரெக்டான அந்த அந்த விஷயம் வந்து டெஃபினட்டாக இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அண்ட் வி சோ மெனி மாரல்ஸ். திருக்குறள் வந்து ஒரு சிலர் கேட்டாங்க அதுக்கு அர்த்தமும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. நான் அதுக்கு அர்த்தம் சொல்லியிருந்தால் யாருமே வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. நான் அர்த்தம் சொல்லாமல் இருக்கிறதுனால தான் அதுக்கு என்ன அர்த்தம்னு வந்து திருக்குறள் வந்து தேடி பார்ப்பாங்க, படிப்பாங்க. திருக்குறள் வந்து வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் திருக்குறளில் இருக்குங்கிறது தெரியணும். அதை எல்லாரும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை என்னன்னு படித்து பார்க்கணும். என் ஃப்ரெண்ட்ஸு இன்க்ளூடிங் சௌந்தர்யா நிறைய பேர் திருக்குறள் புக் ஆர்டர் பண்ணி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாகவும் இருக்குது. அதுவே நான் ரொம்ப பெரிய சக்ஸஸாக நான் கருதுறேன். ஸோ திஸ் இந்த படத்தோட வெற்றி, இந்த படத்தோட சக்ஸஸ் இன்னைக்கு என் கெரியரில் டாப் த்ரீ பிக்கெஸ்ட் ஹிட்ஸில் இந்த படம் இருக்கும்னு இருக்கும்போது அதோட முக்கியமான காரணம் நத்திங் பட் பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் எனர்ஜி. வி ஆர் ட்ரைங் டு ஸ்ப்ரெட் லவ் and that's worked big time for us. And nothing pulls in family audience more than love. So I'm very very happy, I'm very delighted, I'm inge inda unga kuda pagundakala romba romba sandosha padran. And inda padathudaya kadai adala vittittu inda padathudaya mudigelumba na paakradhu Danu sir inda padathoda mela vechirunda faith. Na Danu sir ta kadha solli mudichodane Danu sir engitta டக்குன்னு இருந்து கை கொடுத்து இது கோல்டுமா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 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 சாங் பண்ணுறோம், இப்போ அந்த சாங்க்காக சவுந்தர்யா வந்து சார் ஒரு 80 டான்சர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் தானு சார் சைட்லேருந்து ரிப்ளை ஓகேன்னு வராது. 80 வேணாம்மா, ஒரு 120 டான்சர்ஸ் வச்சுக்கோ அப்படின்னா ரிப்ளை வரும். அந்த அளவுக்கு வந்து ஃபெய்த் வச்சுருந்தாரு. டெஃபினட்டாக ஆனஸ்ட்டாக நான் ஒரு விஷயம் இங்கே ஒத்துக்கணும். இப்போது ஒரு ஒரு ஆக்டராக எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டை தாண்டி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு அவருக்கு வந்து இந்த படத்து மேலே ஃபெய்த் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபெய்த்துக்கு என்றைக்குமே வந்து ஐம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் ஹீ இஸ் கிவன் இஸ் பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபில். அண்ட் எனக்கு விஐபி டூ இந்த அளவுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த அளவுக்கு போய் மக்களை சேர்ந்ததும் சரி, அந்த அளவுக்கு திரையில் வந்ததுக்கும் சரி, தானு சார் இல்லைனா நடந்திருக்குமா எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அகெயின் விவேக் சாரோட பிளைண்ட் ட்ரஸ்ட்னஸ், எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில. எங்களை அவ்வளோ தூரம் நம்பினார் சார். ஐ ஹோப் ஐ லிவ் அப் டு யுவர் ட்ரஸ்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் பார்ட் ஒன்னை விட ஐ என்ஜாய்டு ஹிஸ் ஒர்க். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் ஆல்சோ என்ஜாயிங் ஹிஸ் ஒர்க் மச் மச் பெட்டர் இன் பார்ட் டூ.
And my sincere thanks to the entire team who worked very, very hard. Na tanithaniya soli neram eduthukodrumbala, who worked very, very hard for this film. All the actors, all the technicians, everybody, team members, crew members, everybody, my sincere thanks to them. They worked really, really hard for this film. And finally, I have to thank my director. VIP 2 pandrathungiradhu sadharana responsibility kadaiyadhu. உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்மோட ஃப்ரான்ச்சைஸ் கண்டினியூ பண்ணுற பார்ட் டூ என்றைக்குமே வில் பி வெரி சிவியர்லி கிரிட்டிசைஸ்ட் இஃப் பார்ட் ஒன் இஸ் அ பிக் ஹிட் ஷீ டுக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் அ ஷோல்டர்ஸ் அண்ட் யூ ஹவ் சக்ஸீடட் ஐ கேன் வெரி ப்ரவுட்லி சே யூ ஹவ் சக்ஸீடட் அண்ட் ஐம் வெரி கிளாட் ஐ கெட் மை ஃபேத் இன் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஹியூஜ் ஹிட் இன் மை கரியர் அண்ட் பரந்தாமன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் அண்ட் லாஸ்டாக ஸோ 17 நான் நடிக்க ஆரம்பித்து 17 வருஷம் அது 15 வருஷமாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேணால் தெரியும் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க கண்டினியூஸாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் கண்டினியூஸ் சப்போர்ட் ஐம் ஒன்ஸ் அகேன் ஐம் வெரி ஹாப்பி வெல்கம் எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரிவ்யூஸ்லாம் ஓகே ஒன்று அப்படி தான் இருக்கும் ஒரு சில படம் அப்படி தான் இருக்கும் சம்டைம்ஸ் யூஆர் ரைட் சம்டைம் ஆடியன்ஸ் ஆர் ரைட் அது இட் ஹேப்பன்ஸ் இன் it happens quite often appo nadakkum sometimes critics are right sometimes the team is right sometimes people's verdict is much bigger than everything else so it's always but for as a co-producer of this film people's verdict is what is most important for us so I'm very glad it's all worked out and thank you so much once again for coming kajol madam ku na enoda nandri solika virumbren first avangalukku nare avanga dhaan first choice and the character ku avanga kitta poi naanga narrate pannona ஷி ஜஸ்ட் செட் நான் ரொம்ப வருஷமாக லாங்குவேஜ் கம்ஃபர்ட் இல்லாதனால பண்ணாமல் இருந்தேன் கதை பிடிச்சிருக்கு எஸ்பெஷலி த லாஸ்ட் 20 மினிட்ஸ் பிடிச்சிருக்கு அதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்றது அவங்க சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் அப்போயே ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கு லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ரொம்ப ஹைலைட்டாக எல்லோரும் பேசுகிறாங்க ஸோ அகேன் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஹர் யூசிங் திஸ் பிளாட்ஃபார்ம் ஐ வாண்ட் டு தேங்க் ஹர் ஃபார் ஹர் பிலீஃப் இன் அஸ் ட்ரஸ்ட் அண்ட் ஃபேத் ஷீ கெப்ட் இன் அஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஹர் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் அன்பு மட்டும்தான் நம்ம எப்போவுமே உலகத்துக்கு தரணும் அன்பு மட்டுமே நிரந்தரம் ஸோ நிச்சயமாக ஸ்ப்ரெட் லவ் நீங்கள் ஒவ்வொருத்தர் பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ வேணால் அவங்கள பற்றி நல்லா பேசுங்க ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எதுவும் பேசாமல் கூட இருக்கலாம் வெறுப்பை உமிழ வேண்டும் என்ற இது கிடையாது அந்த நெசசிட்டி கிடையாது பிடிக்கலன்னா நீங்கள் பிடிக்க ஐ மீன் எதுவும் சொல்லாமல் இருந்துக்கோங்க வெறுப்பை உமிழ வேண்டிய அவசியம் இல்லை பிடிச்சிருந்தா நீங்கள் எவ்வளோ வேணால் நல்லா பேசுங்க நிச்சயமாக தயவு செய்து அன்பு செலுத்துங்க இன்னைக்கு உலகத்துக்கு அது ரொம்ப தேவை உலகம் வந்து அவ்வளோ ஒரு நெகட்டிவான ஸ்பேஸை நோக்கி போயிட்டுருக்கு விஐபி டூலேயே ஒரு டைலாக் வரும் நல்லது கூட சந்தேகப்படுற ஒரு நெகட்டிவான ஸ்பேஸை நோக்கி தான் இந்த உலகம் போயிட்டுருக்குன்னு ஒரு டைலாக் வரும் விச் இஸ் வெரி ட்ரூ ஐ ஃபீல் இட் இன் மை சிஸ்டம் திஸ் வேர்ல்ட் நீட்ஸ் இட் விடுங்க நாடு கண்ட்ரியெல்லாம் தாண்டி திஸ் வேர்ல்ட் நீட்ஸ் லவ் ரொம்ப இந்த நேச்சர் ரொம்ப குளோபல் வார்மிங்லாம் எங்கேயோ வேறு லெவல் போயிட்டுருக்கு நமக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது கொஞ்ச நாளில் தண்ணியெலாம் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தினாலே இயற்கை நம்ம மேலே திருப்பி அன்பு செலுத்தும் அன்பு தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக நமக்கு இந்த உலகத்துக்கு தேவை ஆல்ரெடி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சான் அஃப்கோர்ஸ் பார்ட் டூ பெரிய சக்ஸஸ்னா ஆப்வியஸ்லி ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ விஐபி 3 ஆல்ரெடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஒரு கரெக்டான பார்ட் டூ நீங்கள் பார்ட் டூக்கு இருந்த ப்ரெஷர் நிச்சயமாக பார்ட் த்ரீக்கு இருக்காது ஏன்னா பார்ட் டூ தான் இட் டுக் எவ்ரி திங் ஆன் இட் ஷோல்டர் அதை கரெக்டாக எங்களை சேஃபாக கொண்டு போய் அந்த பக்கம் இறக்கி விட்டுருச்சு அந்த படம் ஐ எம் வெரி கிளாட் பார்ட் த்ரீக்கு நிச்சயமாக இந்த ப்ரெஷர் இருக்காது இன்னும் ஃப்ரீயாகவும் இன்னும் நல்லாவும் டெஃபினட்டாக பண்ணுவோம் பார்ட் த்ரீ உறுதியாக வரும் நிச்சயமாக சார் பார்ட் த்ரீயும் வந்து எழுதுறது நானாக தான் இருக்கும் எழுதி முடித்தோடனே அந்த கதைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம பார்க்கணும் சார்